ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்களே என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் சொல்ல போகிற ஸ்லோகம் மகிஷாசுர மர்த்தனி ஸ்லோகம். மகிஷாசுர மர்த்தனி ஸ்லோகத்தில் ஏற்கனவே நம்ம வந்து 3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி சொல்ல போகிறது 4வது ஸ்லோகங்கள். பொதுவாக மகிஷாசுர மர்த்தனி அப்படின்னு துர்கை அப்படிங்கிற அவளை வீரியமிக்க துர்கையை தொடர்றதுனால நமக்கு வந்து என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தார் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக இந்த துர்கை வழிபாடு அப்படிங்கிறத வந்து எல்லா குடும்பங்களையும் குறிப்பாக தென்னகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களில் செவ்வாய்க்கிழமை வந்து அந்த 3-4 ராவுகாலம் அப்படின்னா நம்ம வீட்டு மக்கள் எல்லாரையும் எங்கே பார்க்கலான்னா துர்கையம்மன் சன்னதியில் தான் பார்க்கலாம். அப்படி ஒரு நெக்குருக ஒரு வழிபாடு துர்கையம்மனுக்கு கொடுக்கறது வழக்கம். அப்படி பாரம்பரியமாக வந்து நமக்கு சொல்லப்பட்டு தான். எதற்காக இந்த துர்கை வழிபாடு அப்படின்னு கேட்டோன்னா, குடும்பத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுக்கு நம்மளோட தாய் துர்கை இருக்கான்னு நம்ம வீட்டு குடும்பத்து நல்மணிகள் வந்து ரொம்ப அழகாக அந்த துர்கையம்மன் கிட்டே போய் விளக்கு போட்டுட்டு அந்த சிவப்பு அரளி மலர்களால் அந்த அம்மனுக்கு வந்து தானே தன் கையால் சாத்தி அழகு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்குருக அவங்க வழிபடுறதுனால தான் இன்றைக்கு ஒரு ஒரு குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்லணும். சுபிக்ஷமாக இருந்தால் மட்டும் போகாது இல்லையா, துர்கையம்மனுக்கு போற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது அப்படிங்கிறது வேணும் இல்லையா. அதனால தான் இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல ஸ்லோகத்தை சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஐசத கண்ட வி கண்டித ருண்ட வி துண்டித சுண்ட கஜாதிபதே ரிபுகஜ கண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட பதாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே. இப்போ இந்த ஸ்லோகத்தோட பொருள் ஐசத்தை கண்ட அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தோட பொருளை மொத்தமாக தான் பார்க்க போகிறோம், வரி வரியாக பார்க்க போகிறது இல்லை. சதகண்டம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம், அதால் ஒரு சதம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் 100 அப்படின்னு அப்பேற்பட்ட ஆயுதம். அந்த ஆயுதத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போது இதை இந்த சொல்கிற அதாவது இந்த ஐசத கண்ட அப்படின்னு சொல்லும்போது ஐ சத கண்ட ஐசத கண்ட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அன்றைய தினம் வந்து மகிஷாசுர மர்த்தினி தன்னோட அதாவது அத்தனை அரக்கர் கூட்டத்தையும் அழிக்கிறதுக்கு விதவிதமான ஆயுதங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்தியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு ஒரு பெண் தெய்வத்தை வந்து நம்ம ஒரு பெண் தெய்வத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, நாம் வழிபடுறோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெருமை தான். ஏன்னா அந்த அந்த ஒரு ஆயுதத்தை தூக்கி அதை வந்து பயன்படுத்த தெரிஞ்சு அதை வந்து ஏவி தன்னோட அரக்கர் கூட்டத்தை சர்வசாதாரணமாக இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் அப்படியே எவ்வளோ பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு பெரிய பெரிய ஹீரோஸு அதுக்கு ஒரு எனிமி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்படியே ஒரு 2 கையிலையும் 2 வச்சுனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நம்ம சொல்லுவோமே நம்மளுடைய இவங்களோட பாஷையில் சொன்னோன்னா அதெல்லாம் ஜுஜுபி தான் நிஜமாவே. ஐசத கண்டம் அப்படின்னா சத கண்டம், ஒரே நேரத்தில் 100 பேரை வந்து கொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை சும்மா சர்வசாதாரணமாக எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா முண்டாசுரன் அப்படிங்கிற அரக்கனை வந்து அழித்தாள். அதுக்கு அடுத்ததில் பார்த்துட்டோம் அப்படின்னா கஜாசுரன் அப்படின்னு அவனுக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டோன்னா அந்த கஜாசுரன் வந்து திடீர்னு யானை மேலே வருவான். இல்லை அப்படின்னா அந்த யானை கூட்டங்களோட வர மாதிரி அதாவது இவன் மட்டும் ஒரு அரக்கன் ரூபத்துலேயும் அவனை சுற்றி வந்து யானை படையோடு சேர்ந்து வராமல் நிமிஷத்தில் அப்படி உருவம் எடுத்துருவானா எப்படிங்க தெரியாது. ஆனால் எல்லாமே யானை ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கஜாசுரனையும் ஆயுதத்தால் கொலை பண்ணதோடு இல்லாமல் அத்தனை யானைகளையும் அப்படியே சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு எழுநி வெட்டுற மாதிரி வெட்டி தேவி வந்து அழித்தாள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வரிகளில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா அது முண்டாசுரன் அவங்கெல்லாம் பேர் வச்சுக்கிறதே ரொம்ப வினோதமாக இருக்கும். அத்தனை அரக்கர்களையும் அழித்தவளே அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் போல் ஜெய ஜெய ஹே அப்படிப்பட்ட மகிஷாசுர மர்த்தினி உனக்கு ஜெயஹோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஜெய ஜெய அப்படின்னு
இந்த வாழ்த்து வாழ்த்தக அவன் வந்து அதாவது இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கவங்க பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் வாங்கி சொல்லும்பொழுது எங்களுக்கு மனசில் வந்து அபர்மிதமான அந்த உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வருது. அதோடு சேர்த்து ரம்ய கபர்தினி அப்படின்னு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணும்போது கூந்தலையை வந்து நல்லபடியாக பின்னிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரம்ய கபர்தினி சைலசுத்தி, சைலசுத்தியான நீ எத்தனை அழகாக இந்த பின்னலை பின்னி வச்சுட்டுருக்க அப்படின்னு. அதனால தான் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட தலை பின்னலை வந்து ரொம்ப அழகாக பின்னல் சூட்டி, அதாவது பின்னலாக பின்னி ரொம்ப அழகாக பூ வச்சுக்கணுங்கிறதையும் இதில் ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்கு. வீடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல மங்களகரமான நிகழ்வுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். அப்போது வீட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் மங்களகரமாக நடக்கணும். அந்த வழியில் நம்ம துர்கை அம்மனை பார்த்து ரொம்ப அழகாக ரம்ய கபத்தினி சைலசுத்தின்னு அழகாக பின்னி பூ வச்சு மங்களகரமாக அவளோட ஸ்லோகத்தை, இந்த அற்புதமான ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லிட்டு வரலாமா? ஐசத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே ரிபுகஜ கண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட பதாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்தினி சைலசுதே. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.